நம்ம கார்த்தி அவருடைய நடிப்புல கடந்த தீபாவளி திருநாள் ஸ்பெஷலா வெளிவந்திருந்த படம் தான் சர்தார். அதற்கு முன்பு வெறுமன் படம் வெளியாகி இருந்துச்சு, அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதன் பிறகு பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. இந்த நிலையில கார்த்தி அவருடைய நடிப்புல மற்றொரு படம் உருவாயிட்டு வந்த படம் தான் ஜப்பான். ஏற்கனவே படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் எல்லாமே வெளியாகி இருந்த நிலையில இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ஃபைனல் ஸ்டேஜ டச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தை இயக்குனர் ராஜ் முருகன் இயக்கிட்டு இருக்காரு. இவங்க ஏன் தீபாவளியை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே சர்தார் படம் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி பிசரா வெளிவந்து நல்ல ஒரு வசூல வாரி குவிச்சிருந்துச்சு. அதை டார்கெட் பண்ணி இந்த ஒரு ஜப்பான் படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் அவருடைய ஐலண்ட் படம், அடுத்ததா ஜிகர் தண்டா XXL அப்படின்ற ஒரு படம் வெளிவருது, அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவருடைய கேப்டன் மில்லர் படமும் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதற்கு இடையில இந்த ஒரு ஜப்பான் படத்தை கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வசூல் ரீதியா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத கருத்துல கொண்டு இந்த படத்தை வருகிற செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படக்குழு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அரண்மனை 4 படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நிச்சயம் தெரிய வரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.